அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி அன்னைக்கு 9 நாட்களுமே எந்த மாதிரியான பூஜைகள் செய்யலாம், பூஜைக்கு 9 நாட்களும் என்ன மாதிரியான நெய்வேத்திய பிரசாதங்கள் வைக்கலாம், 9 வகையான சுண்டல்கள், 9 வகையான பழங்கள், எல்லா தகவல்களுமே இன்னைக்கு முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நவராத்திரினா என்ன, அதை எப்படி கொண்டாடுறோம், இந்த நவராத்திரியை கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது, இதை பற்றி முதல்ல பேசுவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. இந்த நவராத்திரி 9 நாள் விசேஷம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள். இந்த 9 நாட்களில் நம்ம என்னென்ன செஞ்சால் நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும், அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும், இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். இந்த 9 நாட்களை 3 நாட்களாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் 3 நாட்கள் துர்கா பரமேஸ்வரிக்கு, 2வது 3 நாள் மகாலட்சுமிக்கு, 3வது 3 நாட்கள் மகா சரஸ்வதி தேவிக்கு. முதல்ல நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைன்னா வெற்றி வேணும், ஜெயம் வேணும். எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சக்ஸஸ் ஆகணும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த நவராத்திரியினுடைய முதல் 3 நாட்களுக்கு தேவியை முறைப்படி நீங்கள் பூஜை செய்கிறதுனால எந்தவித தடங்கல்களும் இல்லாமல் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இதை தொட்டிங்கனாலும் சக்ஸஸ் ஆகும். துர்கா பரமேஸ்வரியை நம்ம வணங்குறதுனால, இந்த 3 நாட்களில் துர்கா பரமேஸ்வரியை நாம் வணங்குறதுனால நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும், கிடைக்கும். அதுக்காக இந்த நவராத்திரியில் முதல் 3 நாள் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு. ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள், வெற்றியை கொடுக்கக்கூடியவள் இந்த துர்கா பரமேஸ்வரி. நாம் எண்ணும் எண்ணத்தை எல்லாம் செயலாக்கக்கூடியவள் துர்கை. ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செயல்படுத்தணும், என்ன செயல்படுத்துகிறோங்கிறதெல்லாம் நம்ம தாய் தான் துர்கை. அந்த துர்க்கையை நாம் முறைப்படி வணங்கினா நிச்சயமாக நம்ம எண்ணங்கள் வெற்றி அடையும், காரியங்கள் ஜெயமடையும். மாற்று கருத்தே இதுக்கு கிடையாது. அந்த முதல் 3 நாள் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை அம்பாளுக்கு செஞ்சு அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் செய்யணும். நிறைய இல்லத்தில் சுமங்கலிகளை கூப்பிடுங்க. ஒரு விசேஷமாக ஒரு திருவிழா மாதிரி உங்கள் வீட்டை அலங்கரித்து நவராத்திரி நீங்கள் கொண்டாடணும். உங்கள் வீடுங்கிறது நார்மலாக எப்போதும் போல் இல்லாமல் ஒரு மகாராஜா அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மங்களகரமாக வீட்டை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு மஞ்சளெல்லாம் தெளித்து வச்சுக்கிட்டு சந்தனம், பன்னீர், ஜவ்வாது, நல்ல வாசனை திரவியங்களெல்லாம் பயன்படுத்தி அம்பாள் இருக்கக்கூடிய பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு வழிபாடுகளை துவங்குங்க. மாவிலை தோரணம் நிச்சயமாக வீட்டில் கட்டுங்க, மாக்கோலம் போடுங்க, ஒரு கலசம் அமைச்சு அம்பாலை கலசத்தில் ஆவாகனம் பண்ணுங்க. துர்க்கையை நினச்சி 3 நாட்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. 3 நாட்களுமே துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. துர்கா பரமேஸ்வரி பரிபூர்ண அனுக்கிரகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அவளுக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வெண்பொங்கல், அதே மாதிரி வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். 2வது நாள் பிரசாதமாக புளியோதரை, புளி சாதம் வைங்க, அதே மாதிரி பயத்தம்பருப்பு சுண்டல் நெய்வேத்தியமாக வைங்க. 3வது நாள் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க, அது கூட மொச்சை பயிறு சுண்டல் அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஆக இந்த 3 நாட்களுக்கு துர்காதேவியை வழிபாடு செஞ்சு காரிய அனுகூலம், காரிய வெற்றி பெறுவோம், எதுலையும் ஜெயம் பெறுவோம். அடுத்து 3 நாட்கள் மகாலட்சுமி. லக்ஷ்மி தேவி நமக்கு வருமானத்தை கொடுக்கணும், நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கணும், நினைத்த காரியங்களெல்லாம் சீக்கிரமாக நிறைவேறணும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணமாகணும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கணும், இது எல்லாமே மகாலட்சுமி தான் கொடுப்பாங்க. அந்த லக்ஷ்மி தேவியை நினச்சி 3 நாட்களுக்கு விரதம் இருக்கணும். முதல்ல துர்கா பரமேஸ்வரி, அடுத்து 3 நாட்கள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை நினச்சி அதே மாதிரி வழிபாடு செய்யுங்க, பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்க. அவளுக்கு பிடிச்ச 3 நெய்வேத்தியங்கள் இருக்குது இந்த 2வது 3 நாட்களுக்கு, அதாவது 4வது நாள் கதம்ப சாதம் செய்யுங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணி சுண்டலை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக. 5வது நாள் தயிர் சாதம் வேர்க்கடலை சுண்டல் நெய்வேத்தியமாக செய்யுங்க. 6வது நாள் தேங்காய் சாதம் அதோட கடலை பருப்பு நெய்வேத்தியமாக செஞ்சு நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். நம்ம காரியங்கள் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை,
பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு இருப்பாங்க, செல்வங்கள் பெருகும், அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக விவாகமாகும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரண்டாவது மூன்று நாட்களுக்கு மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் அனுக்கிரகம் பண்ணுவாங்க. மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவி. வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஞானம் நமக்கு வேணும். இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் நம்ம சரஸ்வதி தேவி தான். நல்ல ஞானத்தை கொடுப்பா, நல்ல கல்வியறிவு, நல்ல ஞானம் நிச்சயமாக ஏற்படும். அதனால் காரியங்களில் வெற்றி நிச்சயமாக ஏற்படும். நம்மளுடைய செயல்திறன் எல்லாமே நல்லா வெளிப்படும். அதற்கு சரஸ்வதி தேவியுடைய அனுக்கிரகம் நமக்கு நிச்சயமாக வேணும். அதனால் நவராத்திரியினுடைய கடைசி மூன்று நாட்களுக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க. அப்படி இந்த சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்யும்போது நைவேத்தியமாக என்ன வைக்கலான்னு பார்க்கலாம். ஏழாவது நாள் எலுமிச்சை பழசாதம் வைக்கலாம். அதே மாதிரி வெள்ளை பட்டாணி சுண்டல் வைக்கலாம் நைவேத்தியமாக. எப்படி வந்து நம்ம நான்காவது நாள் பச்சை பட்டாணி நெய்வேத்தியம் பண்ணமோ அதே மாதிரி ஏழாவது நாள் வெள்ளை பட்டாணி எலுமிச்சை பழசாதம் நெய்வேத்தியமாக வைக்கணும். எட்டாவது நாள் பாயாசம் வைக்கணும். பச்சரிசி பாயாசம், பயத்தம்பருப்பு பாயாசம், எந்த பாயாசம் வேணுமானாலும் வைக்கலாம். பாயாசம் காராமணி நெய்வேத்தியம் வைக்கணும். அடுத்து ஒன்பதாவது நாள் அக்கார வடிசல் நெய்வேத்தியம் பண்ணி அது கூட கொண்டை கடலை நெய்வேத்தியம் பண்ணணும். அடுத்து விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு பத்தாவது நாள் புட்டு சிவப்பு காராமணியெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். நிச்சயமாக நெய்வேத்தியங்கள் அவசியம் பண்ணணும். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பெண்கள் எல்லாருக்குமே வாழைப்பழம் கொடுக்கணும். முத நாள் யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அதில் ஒருத்தவங்க ரூபத்திலேயாவது உங்கள் வீட்டுக்கு அம்பிகை வந்திருப்பாங்கங்கிறது நிச்சயம். அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். எல்லாருக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு பிளவுஸ் பிட் ஜாக்கெட் பிட்டு கொடுக்கணும். சுமங்கலி செட்டு வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி மருதாணி வச்சு கொடுக்கணும். ஒரு தட்சணை வச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் முதல் நாள் எல்லாருக்கும் கொடுக்கணும். இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா மாம்பழம் கொடுக்கணும். வந்தவங்க எல்லாருக்கும் மாம்பழம் கொடுக்கணும். முதல் நாள் வாழைப்பழம், ரெண்டாவது நாள் மாம்பழம், அடுத்து மூன்றாவது நாள் பலாப்பழம் கொடுக்கணும். முடிஞ்சால் பெரிய பெரிய பலாப்பழம் கூட வாங்கி கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் பலாச்சுளையாவது வாங்கி கொடுக்கலாம் வரவங்களுக்கு. அடுத்து நான்காவது நாள் கொய்யா பழம் கொடுக்கணும். ஐந்தாவது நாள் மாதுளை பழம் கொடுக்கணும். ஆறாவது நாள் ஆரஞ்சு பழம் கொடுக்கணும். வந்திருக்க எல்லாருக்கும் அவசியம் கொடுக்கணும். அடுத்து ஏழாவது நாள் பேரிச்சம் பழம் கொடுக்கணும். எட்டாவது நாள் திராட்சை கொடுக்கணும். ஒன்பதாவது நாள் நாவல் பழம் கொடுக்கணும். ஆக இப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களை திருப்திப்படுத்தி அனுப்பினாலே மூன்று தேவிகள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இந்த மூன்று சக்திகளும் அனுக்கிரகம் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஆக நவராத்திரியை கொண்டாடுவோம். நம்ம வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். நாள்தோறும் நல்ல மாற்றங்களோடு இருக்கும். நவராத்திரி நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் வீட்டுக்கு நவராத்திரி தினங்களில் வரக்கூடிய பெண்களுக்கு தட்டில் வச்சு தாம்பூல தட்டில் வச்சு கொடுப்பீங்க இல்லையா, அது என்னென்ன பொருட்கள் வச்சு கொடுக்கலாங்கிறது அடுத்த வீடியோவில் வரும். வீடியோ பதிவிட்டதுக்கப்புறமா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவை தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்.